ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரூஸ் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா சற்று முன் வேற லெவல் பில்டன் அப்டேட் கிடைச்சிருக்கு. ஃபைனல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அள்ளி சில்லியா அடிச்சு பிரிச்சு எடுத்துட்டாங்க இந்தியா. ஆஸ்திரேலியா சொந்த மண்ணில் வந்துட்டு நம்ம கால் பதிஸ்டோம் ஸ்ட்ராங்கா. பிரிஸ்பேனில் பார்த்தீங்கன்னா 32 வருடம் ஆஸ்திரேலியா டீமை எந்த ஒரு டீமாலும் அசைக்கவே முடியல, பட் நம்ம அசால்ட் அசைச்சாச்சு. உண்மையிலேயே வந்துட்டு தமிழன் தமிழன் என்று தான் சொல்லணும். நம்ம தமிழக வீரர் அஸ்வின் இருக்கார் இல்லையா, காமெடி பீஸ். ஆஸ்திரேலியா கேப்டன் டிம் பெயினுக்கு மிகப்பெரிய சவுக்கடி கொடுத்திருக்காரு. இனிமே டிம் பெயின் பேசவே மாட்டார்னு வைங்களே. சேம் டைம் ரிக்கி பாண்டிங், மார்க் வார்க், சேன் வார்னே, மெக்ராத் இவங்கலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபைனல் டெஸ்ட்ல இந்தியா முதல் இன்னிங்ஸ் போது 6 விக்கெட் டக்கு டக்குன்னு போச்சு. அப்ப அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா, பிரிஸ்பேன்ல எல்லாம் எங்களை அடிச்சுக்கவே முடியாது, கண்டிப்பா இந்தியாவை ஒயிட் வாஷ் பண்ணிடுவோம்னு தெனாவட்டா பேசினாங்க. ஓகேவா, பட் இவங்களுக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமா நம்ம தமிழன் ஸ்டைலில் நக்கலா பதில் சொல்லியிருக்காரு, ரிவெஞ்ச் பண்ணியிருக்காரு என்றே சொல்லலாம் அஸ்வின். மூணாவது டெஸ்ட் வந்துட்டு நீங்க பாத்திருப்பீங்க, அஸ்வின் ஸ்ட்ரைக்ல இருக்கும்போது எப்பயும் போல பேச்சு பேச்சு தான். நம்ம பாத்தீங்கன்னா அடிச்சு பிசுர கிளப்பியாச்சு, நம்ம சொந்த மண்ணில் அடிக்கிற மாதிரி பிரிச்சு எடுத்துட்டோம். ஸ்ட்ராங்கான ஆஸ்திரேலியா டீம் பாத்தீங்கன்னா இந்திய டீம் யங்ஸ்டர் பிளேயர்கள் அசால்ட் அடிச்சு பிரிச்சு எடுத்துட்டாங்க. இந்த வரலாற்று வெற்றிக்கு பிறகு அஸ்வின் சூப்பரான ட்வீட் பண்ணிருக்காரு, டிம் பெயின் எங்கேயுமா போயிருக்க, அன்னைக்கு நீ எங்கிட்ட ஸ்லெஜிங் பண்ணிய, பிஸ்பேன் வாங்க எங்களெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. இப்ப செம்மையா பண்ணிட்டோம், அடுத்து நீ எங்க வர சொல்ற, நாங்க வர தயாரிப்பா, நீ அடி வாங்க தயாரான்னு செம்ம நக்கல் பண்ணிருக்காரு. ஃபைனல் டெஸ்ட்ல இந்தியா முதல் இன்னிங்ஸ் போது 6 விக்கெட் டக்கு டக்குன்னு போனாங்க பாத்தீங்களா. அப்ப வந்துட்டு மார்க் வாக், மெக்ரா, சேன் வார்னே இவங்கலாம் வந்துட்டு இங்க இந்தியா வெயிட் வாஷ் பண்ணுவோம்னு நக்கல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அஸ்வின் என்ன மெசேஜ் கொடுத்திருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் யார் வரானு முக்கியம் கிடையாது, லாஸ்ட் யார் ஃபர்ஸ்ட் வரான் தான் முக்கியம். ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு ஒத்துக்கிறாது, இப்ப வந்துட்டு உத்தரம் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன், பார்த்து பேசுங்கன்னு செம்ம ரிவெஞ்ச் கொடுத்திருக்காரு. அஸ்வினோட இந்த கமாண்டுக்கு பாத்தீங்கன்னா கதறி போயிருக்காங்க ஆஸ்திரேலியா பிளேயர்கள். இதுதான் சொல்லுவாங்க, வாயை கொடுத்து சூவ புண்ணாக்கிக்கிறதுன்னு. அந்த மாதிரி வந்து ஆஸ்திரேலியா அசிங்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பா திருந்த மாட்டானுங்க. பட் நம்ம காமெடி பீஸ் டிம் பெயின் சொல்லிட்டாப்ல இப்படி ஒரு தோல்வியை வந்துட்டு தாங்கிக் கொள்ளவே முடியல. அடுத்த ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ்ல வந்துட்டு நான் கேப்டனாக இருக்க மாட்டேன், அவ்வளவுதான் போதும், கன்னியூ பண்ண விருப்பம் இல்லை என்றும் டிம் பெயின் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது. பிரிஸ்பேன்ல வின் பண்ணி பதிலடி கொடுத்தது மட்டுமல்லாமல் அஸ்வின் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வச்சு பண்ணிட்டாரு. அஸ்வினோட இந்த தரமான ரிவெஞ்ச் குறித்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.